மக்களே எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? வெல்கம் பேக் டு உழவன் மகள் சேனல். இன்னைக்கு அறுவடை வீடியோ தான் உங்களுக்கு லைவாக காட்ட போகிறேன். ஸோ வீடியோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கோ, ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். ஃபஸ்ட்டு அறுவடை பண்ணுறதுக்கு முன்னாடி சாமி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம்தான் அந்த நெல்லை கிணத்துல போட்டுட்டு அறுவடை பண்ணுறதுக்கே ஸ்டார்ட் பண்ணுவோம். ஒரு கைப்பிடி அளவுக்கு நெல் உருவி எடுத்துட்டு அதுக்கப்புறம் கிணத்துக்குள்ளே போட்டுருவோம். நெக்ஸ்ட்டு தான் அறுவடை பண்ணுறதுக்கே ஸ்டார்ட் பண்ணுவோம். இந்த புறால சம்மர் சீசனுக்கு கிணத்துக்குள்ளே உக்காஞ்சிக்கோ, ஈரத்தன்மை இருக்கிறதுனால அழகாக உள்ளே வந்துட்டு பறந்துருக்கு பாருங்கள். சின்ன கழனியில் அறுவடை பண்ணிட்டு இருக்கோம். எப்படி பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்களா? சுற்றி சுற்றி வந்து அறுவடை பண்ணுறாங்க. அப்போதான் எண்டிங்கில் ஒழுங்காக அறுவடை பண்ணி முடிக்க முடியும். இந்த வரப்பு ஓரங்களில் இருக்கக்கூடிய நெற்பயிரெலாம் அருவாளால் அரைப்பாங்க. ஏன்னா அந்த மெஷின் அவ்வளோவோ கிட்ட போயிட்டு அரைக்க முடியாது. அதுவும் இல்லாமல் பயிர் சாஞ்சிட்டு இருக்கோங்க. இந்த மெஷின் எப்படி வேலை செய்யுதுன்னு பார்த்தீங்களா? அந்த ஃபஸ்ட்டு ஃப்ரண்ட்டில் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ரோலிங் ஆகிட்டே இருக்க பாருங்கள், அங்கே வந்துட்டு இந்த பயிர் அப்படியே முறுக்கிக்கும். அந்த நெல் தனியாக வெக்க தனியாக அப்படி வரும். அந்த பாக்ஸ் மாதிரி பின்னாடி இருக்கு இல்லையா, அங்கே வந்துட்டு வெக்கல் வந்துடும். அந்த நெல்லை எங்கே ஸ்டோர் ஆகும்னு பார்த்தோம்னாக்கா அந்த மிடலில் வந்துட்டு ஸ்டோர் ஆகிடும். அந்த நெல் ஸ்டோர் பண்ணி வைக்கிற இடம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, டிராக்டரில் வந்துட்டு நெல் கொட்டுவோம் பார்த்தீங்களா, கரெக்டாக அந்த நெல் கொட்டுற அளவுக்கு கொஞ்சம் பெருசாகவே இருக்கும். அந்த அளவுக்கு நல்லா ஸ்டோர் பண்ணி வைக்கலாம். நெல்லெல்லாம் தனியாக வந்துருச்சு, இந்த வெக்கல்லாம் அப்படியே வந்திருக்கு பாருங்கள். இந்த வெக்கல்லாம் என்ன பண்ணுவோம் பார்த்தீங்கன்னா, மாட்டுக்கு போட்டுருவோம். மாடு அழகாக வந்து சாப்பிட்றோம். எங்கள் அம்மா வந்துட்டு அருவாள் எடுத்துகிட்டு அந்த ஓரங்களில் இருக்கக்கூடிய பயிரெலாம் எடுத்து அந்த நெல்லை கூடிய போட்டுருவாங்க. அந்த மிஷினே எல்லாமே அறுத்துடும். ஆனால் ஒரு சின்ன பிளேஸ் இருந்தால் கூட போதுங்க, நெல் விதைச்சிட்டு நாற்று எடுத்துட்டு நீங்களே அழகாக ஒரு நாலு நாலு நாற்றை எடுத்து நட்டுட்டு தண்ணி பாய்ச்சி விட்டிங்கன்னா அது நல்லா அழகாக வளர்ந்துடும். களை வந்துச்சுன்னா கூட எடுத்துட்டு விடுங்க. கரெக்டாக அந்த நெல் வர ஸ்டேஜில் தண்ணி பாய்ச்சல பண்ணிவிட்டு காய விட்டுட்டு அருவாள் அறுத்து நெல் குத்திட்டு உங்களுக்குன்னு சாப்பாடு செய்ய தனியாக வச்சுக்கோங்க. ஏன்னா இந்த கடையில் வாங்குகிற எல்லாமே அரிசி எல்லாமே வந்துட்டு பாலிஷ் பண்ணுறாங்க, கெமிக்கல்ஸ் நிறைய கலக்கிறாங்க. ஸோ நம்மளுக்கு அதெல்லாம் எதுவுமே தெரிய மாட்டேங்குது. அதனால் நம்ம கஷ்டப்பட்டால் கூட பரவாயில்ல, உடம்பும் நல்லாயிருக்கும், ஆரோக்கியமாகவும் இருப்போம். ஸோ ஆல்மோஸ்ட் அரைப்பறுத்து முடிச்சிட்டோம், இன்னும் கொஞ்சம் தான் இருக்குது. இந்த அரைப்பறுத்ததுக்கு அப்புறமா நான் வந்துட்டு இந்த நெல் கொட்டுவாங்க பார்த்தீங்களா, அந்த வீடியோவும் உங்களுக்கு காட்டுறேன். நெல் கொட்டும் போது அப்படியே அழகாக மழை சரல் மழை வந்து கொட்டுவாங்க, அழகாக இருக்கும். ஸோ நீங்களே பார்த்தீங்கன்னா தெரியும், நெல் அறுவடை பண்ணி முடித்தாச்சு. இந்த சின்ன கழனி ஒரு கழனி முடிச்சிட்டோம். அந்த வெக்கல்லாம் பாருங்கள் வெளியே தள்ளிடுறாங்க, எல்லாத்தையும் முடித்தாச்சு. இந்த நெல் வந்துட்டு ஸ்டோர் பண்ணி வச்சிட்டோம். அந்த நெல் கொட்ட போகிறாங்க பாருங்கள், அந்த கழுத்தாண்டு தான் கொட்டுவோம் நாங்கள். எனக்கு சின்ன வயசுலேருந்தே இந்த அரைப்பறுக்கிற மிஷின் பார்த்தாலே ரொம்ப பயம். பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ரண்ட்டில் பாருங்களேன், அப்படியே மான்ஸ்டர் மாதிரி இருக்குது. ஒரு பெரிய மான்ஸ்டர் எப்படி இருக்கும் அது மாதிரி நம்ம அப்படியே சின்னதாக தெரியும். அது அப்படியே பயமாக இருக்கும் எனக்கு. அதனால் வீடியோ கூட பாருங்கள், கிட்ட போய் எடுக்கிறது கிடையாது, நான் கொஞ்சம் தூரமாக தான் நின்று எடுத்துகிட்ருக்கேன். எங்கள் பெரியம்மா வீட்டுக்கு முன்னாடி களத்து இருக்குது, அங்கே வந்துட்டு நாங்கள் நெல் கொட்டிடுவோம். ஸோ இது வந்துட்டு எங்கள் வீட்டோட வாசுப்படி, அது தாண்டி போயிட்டு நெல் கொட்டுவோம். இந்த நாய் எங்கள் வீட்டுது தான், எங்கே போனாலும் எங்கள் கூடவே இருப்பான். இவன் பேர் பபுலு. இல்லை இவனை என்ன தான் பண்ணுறதுன்னு தெரியலங்க. நானும் பார்க்குறேன், எங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் கூட போயிட்டு விளாடுவான்னு. ஆனால் இவன் தான் எல்லா வேலையும் செய்கிற மாதிரி எங்களுக்கு முன்னாடி போகிறான். சரி போடா.
நெல் வந்துட்டு கொட்டிட்டு இருக்காங்க கழுத்தில். இந்த மிஷின் எதுக்கு ஷேக் பண்ணுறாங்கன்னா, மூளை முடுக்கு இருக்கிற நெல்லாம் வந்துட்டு வந்துடும், அதனால் ஷேக் பண்ணி நெல் எல்லாத்தையும் எடுத்துடுவாங்க. அழகாக அந்த நெல் அறுத்துட்டு கழுத்தில் கொட்டுவாங்க பார்த்தீங்களா, ஒரு ஹாப்பினஸ் கிடைக்கும் பாருங்கள். அது விவசாயம் பண்ணுறவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். கஷ்டப்பட்டு 3 மாதமாக பார்த்து பார்த்து வேர்த்துளியை சிந்தி நமக்காக சோறு போடுற விவசாயிகளை கண்டிப்பாக நம்ம மறக்காமல் வணங்கியே ஆகணும். மக்களே, இப்படி தான் அறுவடை பண்ணி கழுத்தில் கொட்டி காய வைப்பாங்க. நெக்ஸ்ட் ப்ராசஸும் இருக்குது. இந்த வீடியோ 2000 மேலே போச்சுன்னா போதும், நான் வந்துட்டு நெக்ஸ்ட் ப்ராசஸ் என்னன்னு சொல்லிட்டு ஃபுல் வீடியோவாகவே உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். ஒரு கழனி அழகாக வெற்றிகரமாக அறுவடை பண்ணி முடிச்சாச்சுங்க. பில்லு வந்துட்டு காட்டுறேன் பாருங்கள், 900 ரூபாய் போட்டிருக்காங்க. எப்படி ஒரு தாய் பிள்ளையை பெற்றெடுத்து வளர்க்கிறாளோ அதுபோல விவசாய உழவர்கள் நெல்லை பயிரிட்டு பாதுகாத்து பிள்ளை போல் காத்து கொள்கிறோம். விவசாயம் இல்லை என்றால் நாம் இல்லை.